வணக்கம் நேர்களே. வாடிய பயிரை கண்டு வாடிய வள்ளலார் வாழ்ந்த பூமி இது. முல்லைக்கு தேர் கொடுத்த மன்னன் வாழ்ந்த பூமி இது. அமைதியே உருவான விவேகானந்தரும் புத்தரும் வாழ்ந்த பூமி இது. இப்படி மாமனிதர்கள் வாழ்ந்த பூமியில் காட்டுமிராண்டித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிலரை நாம் காண முடிகிறது. இது எதற்காக நான் சொல்கின்றேன் என்றால், கொல்கத்தாவில் நடந்த ஒரு கொலை சம்பவம், அதுவும் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த ஒரு சம்பவத்தை இங்கு நான் நினைவு கூறுகின்றேன். கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவராக பணியாற்றி கொண்டிருந்த ஒரு பெண்ணை கொடூரமாக பலாத்காரம் செய்து கொன்ற நிகழ்வு நமது உலகெங்கும் பேரதிர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று நாம் எல்லோருக்கும் தெரியும். மொத்தத்தில் இந்நிகழ்வை நாம் கேட்கும் பொழுது, பார்க்கும் பொழுது ஒன்று மற்றும் நன்றாக விளங்குகிறது. தனி மனித ஒழுக்கம் என்பது மறைந்து கொண்டே இருக்கிறது, செத்துவிட்டது என்று தான் கூற வேண்டும். ஒரு ஆண்மகனை நல்ல ஒரு மனிதனாக வளர்த்து இந்த பூமிக்கு தருகின்ற பெற்றோர்களே சிறந்த பெற்றோர்கள் என்று சொல்லலாம். சட்டத்தில் இருக்கின்ற ஓட்டைகள் மூலமாக குற்றம் செய்தவர்கள் தப்பித்து கொண்டே இருக்கின்றனர். அதனால் குற்றங்களும் பெருகுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக, ஒரு பெரிய நுழைவாயிலாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சட்டத்தில் உள்ள ஓட்டைகள் என்று அடைக்கப்படுகின்றதோ அப்பொழுதுதான் இது போன்ற சம்பவங்கள் இல்லாமல் போவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் என்றே நம்புகின்றோம். இது போன்ற செயல்களை, காட்டுமிராண்டித்தனமான செயல்களை செய்கின்றவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையோடு நீதித்துறை செயல்பட்டால் நிச்சயமாக எல்லோருக்கும் பய உணர்வு வரும். பயிற்சி டாக்டர் ஒருவர் மட்டுமே அல்ல, இது போன்ற பல சம்பவங்கள் நம் நாட்டில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதற்கான தீர்வு என்றும் கிடைத்த பாடில்லை, அதற்கான போராட்டங்களும் குறைந்த பாடில்லை. இவ்வளவு கேவலமான ஒரு விஷயம், ஒரு பெண் படித்து மருத்துவராகி இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வருகின்ற நேரத்தில் அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று நினைக்கும் போது அந்த பெற்றோருக்கு எப்படி பற்றி எரியும்? ஊருக்கே பற்றி எரிகின்றது, பெற்றவளுக்கு எரியாமலா இருக்கும்? ஒரு பெண் குழந்தைக்கு திருமணம் முடிப்பதற்காக மாப்பிள்ளை பார்ப்பவர்களை கொன்றுவிடவும் எனக்கு மனது துடிக்கிறது என்று சொன்ன விவேகானந்தர் வாழ்ந்த பூமி இது. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பேதற்கு என்று சொன்ன காலம் போய் பெண்கள் எல்லோரும் புத்தகத்தை கையில் எடுத்தார்கள். எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த துறையில் வேலை செய்கின்ற இடத்தில், பயிற்சி எடுக்கின்ற இடத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது பழைய காலத்திற்கே அவர்கள் தள்ளப்படுவார்களோ என்ற அச்சமும் நிலவி கொண்டிருக்கின்றது. பெற்றவர்கள் அப்படித்தான் இனிமேல் நினைக்க தோன்றுமோ என்ற அச்சமும் உருவாகி இருக்கின்றது. சிந்திப்போம், செயல்படுவோம். மனிதர்கள் மனிதராக வாழ வேண்டும். மிருகங்களுக்கு அவர்களோடு ஒப்பிட்டு பேச எனக்கு மனதில்லை. ஏனென்றால் மனிதர்களை விட மிருகங்கள் மிகவும் மேன்மையாக வாழ்கின்றன. அதனால் இவர்களை மிருகம் என்று சொல்வதற்கு கூட தகுதியற்றவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் இவர்களுக்கு ஒரு புதிய பெயர்தான் கண்டுபிடிக்க வேண்டும். பயிற்சி டாக்டர் ஆன்மா சாந்தி அடையட்டும். சிந்திப்போம், செயல்படுவோம். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். நன்றி, வணக்கம்.